தமிழர் மரபு வேளாண்மை மாநாட்டை மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தமிழக உழவர் முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மிகச்சிறப்பாக பல்வேறு செய்திகளை நமக்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினரான ஆந்திர பிரதேசத்தில் 35 லட்சம் ஏக்கர் பகுதிகளில் மரபு வேளாண்மையை செயல்படுத்தி காட்டியிருக்கும் செயல் வீரர் முனைவர் ராம ஆஞ்சநேயலு ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மாநாட்டு நோக்க உரையை ஆற்றியிருக்கக்கூடிய தமிழக உழவர் முன்னணியுடைய தலைமை ஆலோசகர் அன்பிற்குரிய தோழர் கே வெங்கட்ராமன் அவர்களே, உழவர் பெருமக்களின் போராட்ட அனுபவங்களை வரலாற்று சிறப்புமிக்க டெல்லி முற்றுகை போராட்ட அனுபவங்களை எழுச்சியாக இங்கே எடுத்து பேசி வழிகாட்டு முறை நிகழ்த்திருக்கக்கூடிய சுயாட்சி இந்தியா அமைப்பினுடைய தமிழக தலைவரும் டெல்லி போராட்டக் குழு நிர்வாகக்குழு உறுப்பினருமான அன்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இந்த மாநாட்டை இங்கே சிறப்பாக நடத்துவதற்கு முதல் நிலை காரணமாகவும் நடைமுறை போராளியாகவும் இருக்கக்கூடிய தமிழக உழவர் முன்னணியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் முருகன் அவர்களே, தமிழக உழவர் முன்னணியுடைய தலைவர் அன்பு தோழர் சி ஆறுமுகம் அவர்களே, தமிழக உழவர் முன்னணியின் துணைத் தலைவர் பல்வேறு போராட்டங்களை தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தோழர் தமிழ்மணி அவர்களே, மற்றும் இங்கே உரையாற்றக்கூடிய மிகச்சிறப்பாக நம்முடைய மரபு வழியில் தமிழருடைய மரபு வழி வேளாண்மையை ஒரு தமிழ் படித்த பேராசிரியர்கள் கூட சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பாக இங்கே பேசிய நம்முடைய வேளாண் அறிஞர் தாளாண்மை உழவர் இயக்கத்தின் பொறுப்பாளர் அருமை தோழர் பாமையன் அவர்களே, பல்வேறு பகுதியிலிருந்து வந்து இந்த கூட்டத்தை இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே, பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, இங்கே சிறப்புரையாற்றிய ஆஞ்சநேயல் அவர்கள் ஒரு செயல் வீரர், 35 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் அவர்கள் உழவர்கள் தாங்களே மரபு வழி வேளாண்மையை செய்து சந்தைப்படுத்தி மகிழ்ச்சியோடு லாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர் இங்கே எடுத்து கூறினார். செயல் வீரர் இந்த மாநாடு நடக்கக்கூடிய இந்த பெண்ணாடம் பகுதி, இதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய தமிழக உழவர் முன்னணி தோழர்கள் இவர்களும் செயல் வீரர்கள். முருகன் உட்பட இங்கே போற்றக்கூடிய மணிமாறன், மேல்முருகன், பிரகாசு, இந்த தோழர்கள் எல்லாம் செயல் வீரர்கள். இவர்கள் இயற்கை வேளாண்மை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள், தனியே அல்ல கூட்டாகவும் செய்கிறார்கள். நிலத்தை கூட்டாக பகிர்ந்து கொண்டும் இயற்கை வேளாண்மை சிறு அளவில் இந்த பகுதி முருகன் குடியதை சுற்றியுள்ள பகுதியில் இதை செய்கிறார்கள். வந்த இளைஞர்களுக்கு ஒரு எங்கேயாவது வேலை என்றால் ஒரு அரசு வேலை அங்கே இங்கே அல்லது ஒரு கம்பெனியை நாடி ஓடுவதை விட ஏதோ ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களை பணியிலும் ஈடுபட்டு அவர்களை ஈடுபடுத்தி மாத வருவாயை அவர்களுக்கு ஈட்டி தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கொள்கையின் அதையே களத்தில் செய்யக்கூடிய செயல்பாட்டு வீரர்களாகவும் உள்ள இந்த தோழர்கள் தான் பெண்ணாடத்திலே தமிழர் மரபு வேளாண்மை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு இங்கே சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பேசும் பொழுது மற்ற மாநிலங்களில் எல்லாம் உழவர்களுக்கு எவ்வளவு திட்டங்களை உதவிகளை
பணத்தை ஏக்கருக்கு 15,000 ரூபா, குடும்பத்துக்கு 12,000 ரூபா என்றெல்லாம் தரக்கூடிய மாநிலங்களை அடிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் தரவும் முடியாது. விவசாயி கடினப்பட்டு உழைத்து உற்பத்தி செய்து தருகின்ற அரிசியை இலவசமாக தரக்கூடிய ஒரு அரசு எப்படி விவசாயியினுடைய வருமானத்தை உயர்த்தும்? உங்களுடைய நெல் விலையை எப்படி உயர்த்தும்? 8 கோடி மக்களுக்கு இலவசமாக அரிசி தரணும். யாரும் இலவச அரிசி கேட்டார்களா? இல்லை. ஓட்டு வாங்குவதற்கான லஞ்சம். யார் வயிற்றில் அடித்து யார் சொத்தை சூறையாடி, உழவர்களுடைய உழைப்பை சூறையாடி அரசியல் தரகர்கள், அரசியல் சூதாடிகள் பதவிகள் பெறுவதற்காக இலவச அரிசி? யாரும் கேட்கவில்லை இலவச அரிசி. ஒரு தரமான அரிசி கட்டுப்படியான விலையில், குறைந்த விலையில், மானிய விலையில் கொடுத்திருந்தால் போதும், இலவசம். அவர்கள் என்றைக்கும் அதை செய்ய மாட்டார்கள், விலையை உயர்த்த மாட்டார்கள். இந்த செய்திகள் காந்திய முறைப்படி, ஜே சி குமரப்பா அவர்கள் செய்த முறைப்படி எல்லாம் நம்ம வேளாண்மையை மரபு வழி செய்ய வேண்டும் என்ற ஒரு பக்கம். அதோடு மட்டுமல்ல, நம் உரிமைக்காக போராடவும் வேண்டும். ரெண்டும் கலந்துதான் இருக்க வேண்டும். போர்க்குணமும் நடைமுறை பணிகளும் சேர்ந்தால்தான் உழவர்கள் வாழ்வில் விடியல் வரும், தமிழ்நாட்டு வாழ்விலும் விடியல் வரும். எவ்வளவு மிக மோசமாக நம்முடைய உழவர்களை சூறையாடுகிறார்கள். மக்கள் தொகையில் 60 விழுக்காடுன்னு சொன்னோம், 50 விழுக்காடு, 40 இருக்கட்டுமே, இந்த கட்சிகளுக்கு லம்பா ஒரு குவியலாக கிடைக்கக்கூடிய மக்கள் யார்? கிராமப்புற விவசாயிகள். இந்த கட்சிகளுடைய தூண்கள், ஆதாரங்கள் யார்? கிராமப்புற விவசாயிகள். அவர்களை வைத்து நீங்கள் பதவியை பெறுகிறீர்கள், கொள்ளையடிக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் அவர்களை பற்றி நினைப்பதே இல்லை. இவ்வளவு திட்டங்கள் மற்ற மாநிலங்களில் கூட இருக்கிறதா ஐயா சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிவித்திருக்கிறதா அந்த அரசு? இன்சூரன்ஸ் சர்வீஸ்னால இல்லையே, ஏன் அறிவிக்கவில்லை தமிழ்நாட்டில்? நீங்க தான் புதிய உலகத்துக்கே புதிய மாடல் வச்சுருக்கீங்களே, ஏன் அறிவிக்கவில்லை? அதெல்லாம் கிடையாது. ஊர் ஊராக போய் முதலாளியை கூப்பிட்டு வர்றாரு ஸ்டாலின், மோடியும் கூப்பிட்டு வர்றாரு. விவசாயிகளை கூப்பிட்டு என்னென்ன சிக்கல் உங்களுக்கு, நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்காரா? விவசாயத்தை வளர்க்க வேண்டாமா? அதில் பாதாளத்தில் பொருளியல் போயிட்டுருக்கு இந்தியாவில். பாதுகாப்பதெல்லாம் விவசாயிகள் உற்பத்தி செய்து கொடுத்த நெல்லும் கோதுமையும் தானியங்களும் தான். இது இல்லை என்றால் இலங்கை நிலை இந்தியாவில் இப்பொழுதே ஏற்பட்டுவிடும். இந்த உழவர்களை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகும்போது அழைச்சிட்டு போய் அந்த நாடுகளில் எப்படி வேளாண்மை இருக்கிறது, சிறப்பாக நாம் எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்று அழைத்து கொண்டு போயிருக்கிறாரா மோடி? ஆனால் வெளிநாட்டுக்கு போகும்போது அம்பானி அதானியை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. ஸ்டாலின் என்ன பேசுறாருங்க? இத்தனை பேர் வந்து உங்களுக்கு உலகத்திலேயே முதலீட்டின் முதல் முகவரி தமிழ்நாடு, ஸ்டாலின் பொன்மொழி. உலகத்தில் உள்ள முதலாளிகள் எல்லாம் வேட்டையாடுவதற்கான முதல் களம் தமிழ்நாடு. நான் உங்களுக்கு கதவை திறந்து விடுகிறேன், உங்களுக்கு நடைபாவாடை விரிக்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுகிறார். இவ்வளவு பேர் முதலீடு, இவ்வளவு முதலாளிகள் வந்தாங்க. நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தேன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, நீங்கள் கொண்டு வந்ததில் சிறு நடுத்தர விவசாயி, தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாய தொழில் முனைவோர், சிறிய நடுத்தர தொழில் முனைவோர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எத்தனை பேர்? எல்லாம் வெளிநாட்டுக்காரன், வடநாட்டுக்காரன். அடுத்தது பெரும்பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள். அடித்தளமாக உள்ள ஒரு 50% மக்கள் இன்னும் இந்த நாடு வேளாண்மை நாடு என்று தான் சொல்லப்படுகிறது இந்தியா. இதை பற்றி இதில் என்ன செய்வது? இவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? இங்கே தான் தற்கொலை அதிகம், விவசாய தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதெல்லாம் இழப்பு. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்கிறது உண்டு, 1947 ஆகஸ்ட் 15 முன்னாடி இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் இந்தியா முழுக்க இருந்தார்கள், அவர்கள் பெரும் தியாகிகள்.
47 ஆகஸ்ட் 15 பிறகு இந்தியாவில் யார் தியாகிகள் என்றால் விவசாயிகள் தான். அவ்வளவு சூறையாடி அவங்க அவர்களுடைய உழைப்பை. இங்கே பணம் போட்டிருக்கிறதே போட்டுட்டாங்க பாருங்க, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு விலை என்பது சந்தைப்படி சந்தை நிலவரப்படி பார்க்க போனால் ஒரு 4000-5000 ஒரு குவிண்டால் கொடுக்கணுங்க. தங்கம் விலை என்ன உயர்ந்திருக்கு? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது 60-62 என்ன விலை? 60-70 இருந்துச்சு, 90 இருந்துச்சு. நெல் 20 இருந்தது ஒரு மூட்டை, 3-4 மூட்டை நெல் விற்றாக்க நம்ம வந்து 8 கிராம் தங்கம் வாங்கலாம். இன்றைக்கு 3-4 மூட்டை 5 மூட்டை விற்றா 8 கிராம் தங்கத்தை வாங்க முடியுமா? அது என்ன தரத்தில் உயர்ந்திருக்கோ, என்ன விகிதத்தில் உயர்ந்திருக்கிறதோ அந்த விகிதத்தை தானே நெல் விலையும் உயர வேண்டும், கோதுமை விலையும் உயர வேண்டும். விவசாய பொருள் பருத்தி கிருத்தி எதுவாக இருந்தாலும் சரி, உளுந்து பயிர் எல்லாம் சூறையாடி அடித்து நசுக்கி வைக்கிறது இவர்களுக்கு. நாதியற்றவர்கள் விவசாயிகள், போக்கிடமற்றவர்கள் என்பதற்காக மற்ற துறைகளில் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், செலவு அதிகமாகுது. அதையெல்லாம் ஈடுகட்டி இவனை சமாதானப்படுத்துகிற துறை யாருன்னா, விவசாய உற்பத்தியை அடிமாட்டு விலைக்கு விற்க வச்சு அல்லது இலவசமாக கொடுத்து இவர்களை வந்து திருப்திப்படுத்தி வைக்கிறார்கள். இந்த மக்கள் மற்ற பொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்ட மக்களை, இதுக்கெல்லாம் யார் தியாகி? விவசாயிகள் தான். இதை சூழ்ச்சியாக தெரிந்தே செய்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து நாம் போராட வேண்டும். போராடுவதற்கு அணிதிரள வேண்டும். மரபு வழி வேளாண்மை நமக்கு ஐயா நம்மாழ்வார் வழிகாட்டியிருக்கிறார். மரபு வழி வேளாண்மையை செய்து காட்டி நிரூபித்து தமிழ்நாடு முழுக்க காட்டிவிட்டார். வளர்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது, பெரிய அளவுக்கு வளர்ந்து வருகிறது. அதே போல் ஐயா நம்மாழ்வார் ஒரு போராளி என்பதையும் நிலைநாட்டினார். இந்த மரபு வழி வேளாண்மை பண்ணுவதோடு நிற்கவில்லை, அவர் ஒரு போராளி. காவேரி படுகையில் எரிவெளியும் மீத்தேன் கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த குழாய்களை பிடுங்கி எரிந்து போராடியவர், அந்த குழாய்களை பிடுங்கி எரிந்து போராடியவர் களத்திலே நம்மாழ்வார். அவர் தொடங்கி வைத்த போராட்டம்தான் பல்வேறு தலைவர்கள் அந்தந்த பகுதிகளிலே உருவாகி கட்சி சார்பற்றவர்கள், திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள்லாம் இல்லாதவர்கள் தலைமை தாங்கி தொடர்ந்து போராடி காவேரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்ற செய்தது நம்மாழ்வார் போராட்டம் அவர் தொடங்கியது. காவேரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக மாற்று என்று முழக்கம் கொடுத்தவர் நம்மாழ்வார். ஆக நம்மாழ்வார் நமக்கு நடைமுறையில் மரபு வழி வேளாண்மைக்கு ஒரு முன்னோடி செய்து காட்டியவர், பரப்பியவர். போராட்டத்துக்கும் நமக்கு ஒரு முன்னோடி. அந்த வகையில் நம்முடைய உழவர் பெருமக்கள், மற்ற நம்முடைய கிராமத்தில் எல்லா மக்களும் சரி, மரபு வழி வேளாண்மையை செய்ய வேண்டும். இந்த முருகன்குடியில் இந்த பெண்ணான பகுதியில் செய்கிறார்கள், மற்ற பகுதிகளில் செய்யுங்கள். அதேபோல் உரிமைக்கு போராட வீதிக்கும் வாருங்கள். அந்த உணர்வை பெற வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எல்லாவற்றிலும் மரபு வழி வேளாண்மை, தமிழர் மரபு வழி வேளாண்மை, தமிழர் மரபு வழி மருத்துவம், தமிழர் மரபு வழி விளையாட்டு, கபடி, சிலம்பம், ஜல்லிக்கட்டு, இப்படி எல்லாம் புத்தெழுச்சி பெற்று வருகின்றன. தமிழருடைய மரபு உணர்ச்சி வளர்ந்து வருகிறது, வீர உணர்ச்சி வளர்ந்து வருகிறது. ஒரு தமிழ் இனத்தினுடைய தமிழருடைய பெருமைகளை மீட்க, உரிமைகளை மீட்க எழுச்சி கொண்டிருக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே நடைபெறும் இந்த மாநாடு உங்களுக்கு மேலும் மேலும் மரபு வழி வேளாண்மை செய்வதற்கும் போராடுவதற்கும் உரிமைக்காக அதற்கான உளவியலை ஊக்கப்படுத்துவதற்கும் பயன்படும் என்று கூறி மாநாட்டை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.